பதிமூன்று. புனித யோவான் கிறிஸ்தோஸ்தம். அந்தியோக்கியாவில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 344 ஆண்டு பிறந்தார் யோவான் கிறிஸ்தோஸ்தம். தன் முதல் வயதில் தன் தந்தையினை இழந்த இவர் தன் தாயாரின் அரவணைப்பில் வளர்ந்தார். கல்வியில் சிறந்து விளங்கிய இவர் டார்கஸ் நகர் தியோடரிடம் இறையியல் பயின்றார். புனித அந்தியோக்கியா நகர ஆயர் மெலிசியூசின் கரங்களால் கிபி 381 ஆண்டு திருத்தொண்டராக திருப்பொழிவு பெற்ற இவர் கிபி 386 ஆண்டு அருட்குருவானார். விவிலிய கருத்துக்களை அன்றாட வாழ்வியலோடு ஒப்பிட்டு பார்த்து வாழ்ந்த இவர் ஏழைகளுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதில் அக்கறை காட்டினார். தன் மறையுறையினால் பேரரசர் தியோடசியஸை மனமாற்றிய யோவான் கிறிஸ்தோஸ்தம் கிபி 397 ஆண்டு கான்ஸ்டான்டின் நோபிலின் பேராயராக நியமனம் செய்யப்பட்டார். தன் மறை மாவட்டத்தில் பல்வேறு சீர்திருத்தங்களை செய்து இறைப்பணியாற்றிய பேராயர் யோவான் கிறிஸ்தோஸ்தம் நாடு கடத்தப்பட்டு கிபி 407 ஆண்டு விண்ணகமடைந்தார். திருமறையினை பல இரவுகள் விழித்திருந்து படித்து ஆண்டவரின் வார்த்தைகளின்படி நடந்து தன் இறைப்பணிகளை மக்களுக்கு செய்த பேராயர் யோவான் கிறிஸ்தோஸ்தம் அவர்களை திரு அவை புனிதராக உயர்த்தியது, சொற்பொழிவாளர்களின் பாதுகாவலராக அறிவித்தது. புனித யோவான் கிறிஸ்தோஸ்தம் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் சொற்பொழிவாளர்கள் சமுதாயத்தினை மேம்படுத்தும் நல்ல கருத்துக்களை விதைக்க வரமருளும்படியாக ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.